ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோ பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் இருந்து எப்படி ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு. இந்த எக்ஸல்லேருந்து ப்ரிண்ட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு குதிரை கொம்பாகவே இருக்கும், ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நிறைய மேட்ரு டைப் பண்ணியிருக்கோம், அழகாக அதை எப்படி நம்ம பேப்பரில் கொண்டு வரது, இல்லை ஒரு டேபிள் போட்டிருப்போம், அந்த டேபிள் அழகாக எப்படி பேப்பரில் கொண்டு வருது அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு டிஃபிகல்ட் இருக்கும். இந்த ப்ரிண்டிங் செட்டப்பில் நிறைய ஹிடன் ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய சர்வசாதாரண விஷயம் தாங்க இது. நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது பேப்பர் வேஸ்ட் ஆகிரும், பிரிண்டை நம்ம மாற்றி எடுத்துருப்போம், பாதி பிரிண்டாக இருக்கும், இன்னொரு பேப்பரில் பாதி பிரிண்டாகி வரும். இல்லைன்னா என்ன செய்யணும்னா, பிரிண்டர் வந்து நம்ம போர்ட்ரேட்டில் கொடுத்துருப்போம், அது லேண்ட்ஸ்கேப்பில் பிரிண்ட் ஆகி வரும். இந்த மாதிரி எக்ஸலில் பிரிண்ட் எடுக்கும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னும் நம்ம டைட்டில் செட் பண்ணியிருப்போம், அந்த டைட்டில் கூட வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பேப்பரில் ஏ4 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பரில் அது பிரிண்ட் ஆகும், இல்லை அது ஒரே பேப்பரில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்ஸ்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஆப்ஷனில் இருக்குது. அந்த பிரிண்டிங் ஆப்ஷன் டீட்டெயிலாக நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸலில் டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுக்கும்போது நிறைய பேத்துக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைலில் போயிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரிண்ட் அப்படின்னு போகிறோம். இப்போ பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ப்ரிவியூ காமிக்குது. இப்போ அதாவது எப்படி இருக்குன்னு, அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் இருக்குது. இப்போ இதில் பிரிண்டிங் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது போர்ட்ரேட்டில் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி நம்ம லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றலாம். லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றணும் அப்படின்னா, இந்த பேஜ் லேஅவுட் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா, இதில் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட்டாக வேணுமா லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா அப்படின்றக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனியாக பிரிஞ்சிடும். இப்போ பிரிண்ட் ஃபைலில் போயிட்டு பிரிண்டில் பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இல்லை எங்களுக்கு வந்து போர்ட்ரேட்லேயே தான் பேப்பர்லாம் கேட்குறாங்க, லேண்ட்ஸ்கேப் பேப்பர்லாம் கேட்கல அப்படின்னா, இப்போ ஃபார் சின்ன எக்ஸாம்பிளுக்கு போர்ட்ரேட் இருக்குது. இப்போ போர்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்டில் போயிட்டோம், பிரிண்ட்டில் வந்து பாதி வருது பாதி வரல. உங்களுடைய ஆஃபீஸில் போர்ட்ரேட்டாகவே அதான் நீல வாக்கலாகவே பிரிண்ட் எடுங்க. இப்போ நீல வாக்கலாகவே பிரிண்ட் எடுக்கணும் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஃபாண்ட் சைஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனால் பட் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ சுச்சுவேஷன் பாருங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். போர்ட்ரேட்லேயே பிரிண்ட் எடுக்கணும், ஆனால் பட் எல்லா மேட்டருமே ஒரே இடத்துக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கேலிங் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம என்ன சில நார்மல் சைஸ் வந்து 100 இருக்கும் சரிங்களா. ஸ்டூடெண்ட் இருக்குல்லையா, அதில் எப்பவுமே டிஃபால்ட்டாக 100% இருக்கும். இந்த ஸ்கேலிங் பர்சன்டேஜ் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, மொத்த என்ட்ரி ஒரே நீங்கள் அதாவது எப்படின்னா சைஸை குறைக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சைஸை குறைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், பாதி வந்துருச்சா இல்லை இன்னும் குறைக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறதுல திருப்பி பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம உள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி என்ன செய்யலாம், நம்ம பிரச்சனை சொல்லலாம். இப்போ 70 கொடுத்து பார்ப்போம், 70 கொடுத்துட்டு நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஒரு சைடு அமௌண்ட் வந்துருச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் தான் வர வேண்டியிருக்கு, இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்குது. அப்போ இந்த கேப்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஜ் செட்டப்லேயே திருப்பி நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த மார்ஜின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் மார்ஜின் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் சைடு மார்ஜின் எவ்வளோ இருக்குது, ரைட் சைடு மார்ஜின் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் காமிக்கும். இப்போ லெஃப்ட் சைடு மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா 0.5 வச்சா போதும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.5 வைங்க, அதேமாதிரி ரைட் சைடு மாதிரி 0.5 வைங்க. வச்சிட்டிங்கன்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ரெண்டு சைடு அமௌண்ட்டும் உங்களுக்கு விசிபிளாக வந்துருச்சு சரிங்களா. அப்போ ஃபுல் என்டையர் ஷீட்டு ஒரு பேஜுக்கு வந்துருச்சு சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடு மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட் சைடு மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பேஜ் செட்டப்பில் திரும்பி போயிட்டு உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி மார்ஜின் செட்டப் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து ஒரு பிரிண்டிங் ஒரு ட்ரிக்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 100 எக்ஸல் வச்சுருக்கேன். ஓகே, இந்த எக்ஸல் இருக்குது, இந்த எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், ஃபைலில் பிரிண்டில் பிரிண்ட் ப்ரிவியூ போனாலும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது எங்கே இருக்குன்னா, ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேஜில் வந்து நிற்குது, அதாவது கரெக்டாக இல்லாமல் நிற்குது. அப்போ இது எப்படி நமக்கு பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 1 மார்க் 2 தான் இருக்குது, மார்க் 3 மார்க் 4 இல்லை. அப்போ நம்ம இந்த டேபிள் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம பிரிண்ட் ப்ரிவியூ போயிட்டு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிரிட் லைன் மாதிரி வரும், உங்களுக்கு தெரியும் இந்த கிரிட் லைன் மாதிரி வந்துடும். இந்த கிரிட் லைன் மூலமாக உங்களுடைய பேஜ் வந்து பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், ஆனால் அந்த பேஜ் என்னாகனா ஃபஸ்ட்டு பேஜில் கொஞ்சம் இருக்குது,
அடுத்த பேஜில் கொஞ்சம் இருக்குது. அப்போ அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம பார்க்கலாம், எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த காலம் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் செலக்ட் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இப்போ இருக்கு இல்லையா, இப்போ வந்து பாதி தான் தெரியுது. இப்போ இந்த பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செலெக்ஷன் அப்படின்றிருக்கும். நீங்கள் எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா மட்டும் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், நான் பிரிண்ட் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அழகாக உங்களுக்கு வந்துடும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நடுவில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதுவரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கீங்களா, இப்போ இதுவே என்ன செய்யலாம், இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி திருப்பி பிரிண்ட் கண்ட்ரோல் பியை கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ வந்துடும். பிரிண்ட் செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பிரிண்டிங் என்ன செஞ்சிருச்சு, அழகாக ரெண்டு சைடு போத்தில் வந்துருச்சு. அப்போ நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்ற முடிவு பண்ணிக்கணும். இப்போ பிரிண்ட் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல, இப்போ அடுத்து வந்து பாருங்கள், நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன், நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு பேஜ் ஒன்றில் ஒரு மேட்டர் இருக்குது, பேஜ் டூவில் ஒரு மேட்டர் இருக்குது, சரிங்களா, அப்படின்னு வச்சுக்கிறோமே. இப்போ சாரி, இதில் ஒரு இந்த இந்த பேஜில் ஒரு மேட்டர் இருக்குது, இந்த பேஜில் ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம, இது மொதல் பேஜு, இது ரெண்டாவது பேஜ் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இது மொதல் பேஜ் இது ரெண்டாவது பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இது மொதல் பேஜ் இது ரெண்டாவது பேஜ்னு எடுத்துக்கிறதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அப்போ எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது, இது இது ஃபஸ்ட் பேஜாக வரணும், இது செகண்ட் பேஜாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபைலில் அதே பிரிண்ட்டில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும், பிரிண்ட் ஷீட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது, இதில் வந்து பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்துச்சு, இந்த பேஜ் இருக்குது. இப்போ பேஜ் செட்டப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ பேஜ் ஆர்டர் அப்படின் இருக்கும், சரிங்களா. அதாவது டவுன் த ஓவர், ஓவர் த டவுன் அப்படின்ற இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், மேலிருந்து கீழே வந்து திருப்பி மேலே போகவா, இல்லைன்னா ஓவர் த டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இஜட் டைப்பில் போகவா அப்படின்னு கேட்கும். அதாவது எந்தெந்த பேஜ் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டவுன் த ஓவர் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஓகே கொடுத்துருவோம். இப்போ வந்து பாருங்கள், டவுன் த ஓவர் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் பேஜ் சைஸ் காமிக்கிறேன், இது ஒன்றா நம்பர் பேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பிரிண்ட் பண்ணும். இப்போ சப்போஸ் இது கீழேயே 100 பேஜ் இருக்குது, இந்த மாதிரி 1, 2, 3, 500 பேஜ்னு வச்சுங்க, எதிரெலாம் டெக்ஸ்ட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது மூணுலேயும் டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நாலாவதாக தான் இதை பிரிண்ட் பண்ணோம், சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், இது டவுன் த ஓவர் அப்படின்ற ஃபார்மெட்டில் வந்துடும். அந்த பேஜ் செட்டப் இங்கேயே இருக்குது, நீங்கள் இங்கேயே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண அந்த ஆப்ஷன் வந்துடும், ஷீட்டில் போய்ட்டு இல்லை எனக்கு ஓவர் த டவுனாக வேணும் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த பேஜ் பிரிண்ட் ஆகும், அடுத்து இந்த பேஜ் பிரிண்ட் ஆகும். அதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா, கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த பேஜ் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த பேஜில் கண்டென்ட்டே கிடையாது, அந்த பேஜில் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் பிரிண்ட் ஆகாமல் அப்படியே என்ன வந்துடும், இங்கேருந்து அப்படி இங்கே வந்துடும். அப்போ இது இதுவும் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இங்கேயும் கண்டென்ட் இல்லை அப்படின்னா அப்படியே அடுத்து கீழே இருக்கிற பேஜுக்கு போயிடும், சரிங்களா. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பிரிண்ட் ஆகும், சரிங்களா. அப்போ பிரிண்டிங் பேஜ் உங்களுக்கு எப்படி வேணும், ஷீட் டவுன் த ஓவரா இல்லை ஓவர் த டவுனா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறோம். அதேமாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சீரியல் நம்பர், நேம் 1, மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 டோட்டல் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த டேபிளோட ஹெட்லைன் மட்டும் எல்லா பேஜ்லையுமே எனக்கு ஃபஸ்ட்டு டாப்பில் வேணும் அப்படின்னு வச்சுங்களா, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதை எப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுல் லைனிங் இந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனில் போயிடலாம். இதில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீட் அப்படின்ற ஆப்ஷன்லேயே போயிருங்க. பிரிண்ட் ஏரியா அப்படின்ற இல்லையா, பிரிண்ட் ஏரியா ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி ரோ ரிப்பீட் த டாப் அப்படின்றது, அதாவது ரோ ரிப்பீட் த டாப் அப்படின்னா ஒவ்வொரு பேஜிலுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ரோ வந்து ரிப்பீட்டாக வரணுமா அப்படின்னு கேட்குது. எஸ் இந்த ரோ கிளிக் பண்ணி நம்ம இந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லுவோம், அந்த ரோ ஃபுல்லாக ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு மேலே இருக்கிற டாப் ரோவில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக வந்துடும். அதேமாதிரி உங்களுக்கு காலம் வேணுமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலம் வச்சுருக்கீங்க, இதே மாதிரி எல்லா வரிசையாக எல்லா காலமும் வேணும் அப்படின்னா நீங்கள் காலமும் செட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி காலம் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம் வேணும் அப்படின்னா எந்த காலம் வேணும், இந்த காலம் அப்படின்ற செலக்ட் பண்ணி அந்த காலம் செலக்ட் பண்ணும். அப்போ ஃபஸ்ட் ரோ வந்து மேலே டாப் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, டாப்பில் செலக்ட் பண்ண ரோ வந்து எல்லா பேஜும் பிரிண்ட் பண்ணும்போது மேலே மொதலாக வரும். அதேமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண காலம் வந்து எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணாலும் அந்த காலம் வந்து பிரிண்ட் ஆகிட்டு தான் அடுத்து பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது இது ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இது நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கணும்னா பிரிண்ட் ப்ரிவியூ போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரிண்ட் ப்ரிவியூ வரும்.
இதுமாதிரி சப்போஸ் எத்தனை பேஜ் கொடுக்கணும் அத்தனை பேஜ் வரும். உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நான் ரெண்டாவது பேஜில் பேஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ ப்ரிண்ட் ப்ரீவியூ போகுமா, தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் சீரியல் நம்பர் நேம் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம், செகண்ட் பேஜ் போகிறோம். இப்போ என்ன செய்வோம், செகண்ட் பேஜ் போகிறேன் பாருங்கள். செகண்ட் பேஜ்லேயும் இந்த மேட்ரு நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் என்ன செய்யுது, இந்த மேட்ரு என்ன டைட்டில் வருது சரிங்களா. இப்போ இது வந்து நம்ம ப்ரிண்டிங் ரோக்கும் பண்ணிக்கலாம், காலத்துக்கும் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ப்ரிண்ட் ஏரியா, இப்போ ப்ரிண்ட் ஏரியா செட் ப்ரிண்ட் ஏரியா கிளியர் ப்ரிண்ட் ஏரியான்னு இருக்குது. அது என்ன செட் ப்ரிண்ட் ஏரியா கிளியர் ப்ரிண்ட் ஏரியா, இப்போ நம்ம ப்ரிண்ட் பண்ண போகலாம். இப்போ எது வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செட் ப்ரிண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓகே பண்ண சொல்லுது. ஓகே பண்ணுறது இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், எந்தருந்து எது வரைக்கும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இது வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு மேபி சேம் அபோ செலெக்ஷன் ப்ரிண்டிங் தான், ப்ரிண்ட் ஏரியாவில் போய்ட்டு செட் ப்ரிண்ட் ஏரியா அப்படிங்க கொடுத்துட்டா போதும், இந்த ஏரியா மட்டும்தான் ப்ரிண்ட் ஆகும், மிச்ச ஏரியா உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகாது சரிங்களா. அப்போ உங்கள் அதுவே உங்களுக்கு தனியாக லைன் பண்ணி காமிக்குது. இப்போ நீங்கள் ஃபைலில் போய்ட்டு ப்ரிண்ட்டு போங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் டைப் பண்ணுறீங்க, ஃபைலில் ப்ரிண்ட் போகிறீங்க, அதெல்லாம் வராது சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்ய, செட் ப்ரிண்ட் ஏரியா கொடுத்தீங்க, இதை நீங்கள் கிளியர் கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் போகும். திருப்பி ப்ரிண்ட் ஏரியில் போய்ட்டு கிளியர் ப்ரிண்ட் ஏரியா கிளியர் பண்ணணும் சரிங்களா. கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி பிரியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ன்றது. இதுனா என்னென்னா நம்ம எந்த ஷீட்டில் நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த ஷீட் மட்டும் ப்ரிண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ப்ரிண்ட் என்டையர் ஒர்க் புக்ஸ் அப்படிங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ரிண்ட் ஆக்டிவ் ஷீட் அப்படின்னா இதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஷீட் ஷீட் டூவில் எத்தனை பேஜஸ் இருக்கோ அத்தனை பேஜும் அதை ப்ரிண்ட் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு பேஜில் மட்டும்தான் ப்ரிண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஜ் மட்டும்தான் ப்ரிண்ட் ஆகும், மிச்ச பேஜெலாம் சும்மா எம்டி ஆகினாலும் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகாது சரிங்களா. அப்போ நீங்கள் ப்ரிண்ட் ஆக்டிவ் ஷீட் எதுன்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பேஜ் வந்து 1, 2, 3 அப்படின்னு வேணுமா இல்லை 1, 1 வேணுமா அப்படின்றது. இது அப்படின்னா என்ன, 1, 2, 3 என்ன, 1, 1 என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பீஸ் அப்படின்றது இல்லையா, இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு 100 பேஜ் இருக்குது, 100 பேஜ்லையும் 5, 5 காப்பி போடணும் சரிங்களா. இப்போ நம்பர் ஆஃப் காப்பீஸ் 5 கொடுத்துட்டேன். இப்போ இந்த கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 100 பேஜ் ப்ரிண்ட் ஆகி அடுத்து 100 பேஜ் ப்ரிண்ட் பண்ணவா இல்லை அன்கலெக்டட் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் ப்ரிண்ட் ஆனால் ஃபஸ்ட்டு பேஜில் 5 காப்பி, செகண்ட் பேஜில் 5 காப்பி, மூணாவது பேஜில் 5 காப்பி அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணவா. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படின்ற பார்த்த ஆப்ஷன் தான். இப்போ நம்ம பேப்பர் சைஸு, என்ன பேப்பர் சைஸில் ப்ரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரிண்டரில் வந்து லீகல் ஷீட்டில் ப்ரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லீகல், லீகல் மீன்ஸ் ஒரு க்ரீன் கலராக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தான் க்ரீன் கலரு. இல்லை நான் லெட்டர் பேட் உங்களுடைய ஆஃபீஸ் லெட்டர் பேடில் பண்ணுறேன் அப்படின்னா லெட்டர் பேடாக மாற்றிக்கணும், இல்லை A4 அப்படின்னா மாற்றிக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் டைப் பண்ணும்போது எக்ஸல் லெட்டர் பேடெலாம் இருக்கும், நீங்கள் தான் A4 மாற்றி வச்சு நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து லாஸ்ட் கஸ்டம் மார்ஜின்ஸ், மார்ஜின் செட்டிங்ஸ் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றது. இது வச்சா உங்களுக்கு நார்மல், இது ஒய்டு, இது நேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேரோ மீன்ஸ் சுற்றி உங்களுக்கு ரொம்ப கட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்கேலிங், இப்போ உங்களுக்கு எப்படி அதை ஸ்கேல் பண்ணேன், அதாவது ஸ்கேல் மீன்ஸ் நான் குறைச்சிருக்கேன் இல்லை ஃபிட் டு ஒன் ஷீட் ஆன் த பேஜ் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எத்தனை நீங்கள் எத்தனை மேட்டர் நீங்கள் அடிச்சிருக்கீங்களோ அனைத்து மேட்டரும் ஒரே பேஜில் வரணும் சொல்கிற புரியும் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேஜில் ஒரு 3 பேஜில் மேட்டர் வருது, மேலே ஒரு பேஜு, சைடில் ஒரு பேஜு, கீழே பாட்டத்தில் ஒரு பேஜ் அப்படின்னா அப்போ அந்த 3 பேஜுமே எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரே ப்ரிண்ட் ஷீட்டில் வரணும் அப்படின்னா ஃபிட் பேஜ் ஆன் த பேஜ், ஃபிட் ஷீட் ஆன் த பேஜ். 100 ஷீட் இருக்குது, 100 பக்கம் இருக்கக்கூடிய மேட்ரா ஒரே பக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஃபிட் டூ பேஜு. ஓகே, ஃபிட் ஆல் காலம் ஆன் த பேஜ் அப்படின்னா எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலத்தில் உள்ள டெக்ஸ்ட்டும் ஃபுல்லாமே ஒரே பேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலும் கொண்டு வரலாம். அதேமாதிரி ஃபிட் ரோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எத்தனை ரோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அத்தனை ரோ என்ன சொன்ன எனக்கு ஒரே பேஜில் வந்துடணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை கொண்டு வரலாம் சரிங்களா. அப்போ நோ ஸ்கேலிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரொசீஜரோ என்ன ப்ரிண்டிங் ஆப்ஷனோ இதுதான் வரும். அப்போ நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கும்போது நீங்கள் இதை விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும், எப்படி நம்ம ப்ரிண்ட் எடுக்க போகிறோம், என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்றத. அதேமாதிரி இந்த பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனில் போனாலுமே இருக்குது, ஃபிட்டு ஆப்ஷன் எவ்வளோ வேணும், அதேமாதிரி என்ன பேப்பர் நீங்கள் எடுக்கிறீங்க, A4 லெட்டரா அப்படின்னு பார்க்கணும். அதுமாரி மார்ஜின், டாப் மார்ஜின், ஹெட்டரு, நம்ம ஹெட்டர் ஃபுட்டரை யூஸ் பண்ணுறோம்னா ஹெட்டர் நம்ம எடுத்து விடலாம், அதேமாதிரி ஃபுட்டரையும் எடுத்து விடலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மார்ஜின் இருக்குது, உங்களுக்கு மார்ஜின் என்ன குறைக்கணும், எனக்கு 1.9 இருக்குது, 1.9 ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு ப்ரிண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீ என்ன செய்யலாம், இந்த மார்ஜின் சைஸை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு காலம் வந்து உள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், லெஃப்ட் ரைட்டு வாட்டர் மார்ஜின் நீங்கள் குறைச்சிங்கன்னா நிறைய இன்னும் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே போகும்.
அதேமாரி பேஜ் நம்ம பார்த்துட்டோம், மார்ஜின்ஸ் பார்த்துட்டோம், ஹெட்டர் ஃபுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் ரோ வந்து எல்லா பேஜ்லேயுமே எனக்கு வரணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுல, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும், நீங்கள் தாங்க கில்லாடி. இனிமேல் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது பேப்பரை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதுவும் முக்கியமாக எக்ஸலில் எடுக்கும்போது நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க, இனிமேல் அதை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, இனிமேல் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் பிரிண்ட் எடுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணை தட்டி விடுங்க, உங்களுடைய மேலான காலத்தில் கண்டிப்பாக பதிவிடுங்க. இதுபோல் என்னோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.